கர்த்தாவே உம்மை உயர்த்தி கூறிடவே உம்மில் தடிக்கொண்டு மகிழ்ந்திடவே எம்மை உயர்த்தியும் திரும்பவுமே கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினாலே ஆண்டவரே எங்களை நிறைத்தருளும். உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்களுக்கு தெளிவாக கர்த்தர் கிருபை தாரும். எந்த நோக்கத்துக்காக ஆண்டவரே இந்த வசனங்கள் வேதத்திலே எங்களுக்காக எழுதப்பட்டதோ அந்த வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய இதயத்திலே உயிரடைந்து எங்களை ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாய் மாற்றும்படியாய் தேவரீர் இந்த கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. திருமறையின் திவ்ய காட்சிகளிலே நாம் தாவீதுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரை அறிந்தவனாயிருந்தாலும் சரி, தேவனை அறியாதவர்களாயிருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் தராசிலே வைக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே நிறுத்தப்பட்டத்தக்கதாய் இருக்கிறது. எப்பொழுதும் அவர் சராசிலை வைத்து அவர்களை சமன் செய்து பார்க்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர்களோடு அவர்கள் அடுத்தவர்களை எப்படி நடத்துகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய நீதி எப்படி இருக்கிறது என்று அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து கிட்டத்தட்ட அவனுக்கு 90 மேலாக இருந்த அந்த வயதுல அவனை பார்த்து இப்படி சொல்லுகிறான், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாய் நீ உத்தமனாய் நடந்திடு அப்படின்னு. சர்வ வல்லமை பொருந்திய தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வயதில் கூட நீ நீதியற்றவனாய் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, அதனால எனக்கு முன்பாய் நீ உத்தமனாய் நடந்துரு என்று சொல்லி அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். உத்தமராய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமனாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய இதயத்தில் எழும்பும் எல்லா நினைவுகளும் அவருக்கு தெரியும், எல்லா செயல்களும் அவருக்கு தெரியும்.
அவருடைய சமூகத்திற்கு முன்பாய் நம்முடைய உத்தமம் எப்படி இருக்கிறது. தாவீதுக்கு அந்த மாதிரி ஒரு பரீட்சை வந்தது. சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாய் உத்தமம் என்ற ஒரு ஒரு காரியம் இருக்கும், ஆனால் வாய்ப்பு வசதிகள் என்று ஒரு காரியம் இருக்கும். இந்த இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கும். நல்ல வாய்ப்பா இருக்கு, இத நம்ம வந்து பிரயோஜனப்படுத்திட்டா நம்ம கடவுளுக்கு கூட இதுல இருந்து ஒரு பெரிய ஒரு பங்கு எடுத்து கொடுத்துடலாம், இதை நம்ம எப்படியாவது அடிச்சு பிடிச்சு வாங்கிடணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் தேவனுக்கு அப்படி நாம் செய்வது பிரியமில்லாமல் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனா நமக்கு வந்து அந்த ஒரு நமக்கு அந்த பொருள் மீது இருக்கிற கவர்ச்சி ஆண்டவர் மீது நமக்கு இருக்கும் அன்பை விட அதிகமா ஈடுபடுது. சில நேரங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களிலே இது நடந்திருக்கிறது. ஆனால் இப்போ கொஞ்ச நாட்களாக நான் தேவனுக்கு முன்பாய் நாம் செய்கிற காரியங்கள் பிரியமா இருக்குமா, அவருடைய சமூகத்துக்கு முன்பாய் இது உத்தமமா இருக்குமா, அவருக்கு பிரியமா இருக்குமா என்பதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த திவ்ய காட்சிகளிலே இந்த பகுதிக்கு நாம் வந்திருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆண்டவர் வந்து உங்களோட மட்டும் இல்ல என்னோடு கூட கூட இன்றைக்கு நான் இதை தயார் செய்யும் போது பேசினார். 1 Samuel 26:1-25 இருவர் வாசிக்கலாம். 1-10 ஒருத்தரும், 11-25 இன்னொருவரும் வாசிக்கலாம். 1 Samuel 26:1-10 ஒருவரும், 11-25 இன்னொருவரும். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவிலிடத்தில் வந்து தாவீது எசிமோனுக்கு எதிரான ஆக்கிலா மேட்டில் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சீப் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். சவுல் எசிமோனுக்கு எதிரே வழியண்டையில் இருக்கிற ஆகிலா மேட்டிலே பாளையம் இறங்கினான். தாவீது வனாந்திரத்தில் தங்கி சவுல் தன்னை தொடர்ந்து வனாந்திரத்துக்கு வருகிறதை கண்டு தாவீது வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அபினேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்து கொண்டிருந்த இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கியிருந்தார்கள். தாவீது எத்தியனாகிய அமிலேக்கையும் செருபாவின் குமாரனும் யோப்பாவின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து என்னோடே கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்பதற்கு அபிசாய் நான் உம்மோடு கூட வருகிறேன் என்றான். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனத்துக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலை மாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்புனேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அப்சதாய் தாவீதை பார்த்து இன்று தேவன் உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்பொழுதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாமல் 1 நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே, கத்தர் அபிஷேகம் பண்ணிவித்தர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போயிருக்கு யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது கத்தர் அவனை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய
நான் என் கையை கத்தர் அபிஷேகம் பண்ணிவித்தர் மேல் போடாதபடிக்கு கத்தர் என்னை காக்க கடவர் என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுது அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான் என்பது. தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வரிவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடமுண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரோ என்றான். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குளர் இடுகிற நீ யார் என்றான். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீ வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்ன நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. மனுப்புத்திரர் அதை செய்தார்களே, ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். அவர்கள், நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனாகிறாதபடிக்கு துரத்தி விட்டார்களே. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன், இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்புதன் செய்தேன் என்றான். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும், கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பதில் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாயிருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாயிருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான் என்பதே. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தேவன் நம்முடைய எல்லா செயல்களையும் நிறுத்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும். ஏனென்றால் பரம சபைக்கு முன்பாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். தாவீதிற்கு அவர் அபிஷேகம் பண்ணினார், ஆனால் அபிஷேகம் பண்ணின போது எப்பொழுது அவனுக்கு அந்த அபிஷேகத்தின் பலன் கிடைக்கும் என்று அவர் யாருக்கும் சொல்லவில்லை. ராஜா உயிரோடு இருக்கும் போதே, ராஜாவுக்கு அநேக வாரிசுகள் இருக்கும் போதே, தேவன் அந்த ராஜாவிற்கு பதிலாக மாற்றாக தாவீதை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தாவீது அதை அடைவதற்கு அவன் எடுக்கும் முயற்சிகளை தேவனுடைய சமூகத்திலே நாம் நிலைநிறுத்தி பார்க்க வேண்டும். அப்போதுதான் வந்து ஆண்டவருக்குள் பரிசுத்த ஆவியானவரின் கிருபையினாலே வாழும் வாழ்க்கையும் நம்முடைய சொந்த முயற்சியும் சொந்த எண்ணத்தினாலும் நாம் நடத்தி கொண்டிருக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தெரியும். நாம் ஏற்கனவே பார்த்தோம் சவுல் ஆசாரியர்களை கொன்று போட்டான். பகைவர்கள் எங்கெல்லாம் நிறைய இருக்காங்களோ அந்த பகைவர்களை கண்டுபிடித்து அந்த பகைவர்களை அகற்றுவது ராஜாங்கள் எல்லாம் செய்யறதுதான். ஆனால் பகைவர்களுக்கு அந்த பகைவன் என்று இவன் நினைத்து கொண்டிருப்பவனுக்கு தெரியாமல் அப்பம் கொடுத்து விட்டான் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக இந்த ஒரு பெரிய அந்த டெரரை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா ஆசாரியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவங்க ஆடு மாடுகளையும் கொன்று போட்டது எவ்வளவு பயங்கரமான ஒரு அநியாயம். இந்த அநியாயத்தை துணிந்து செய்கிறான். ஏன் ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கன்னா மனிதர்கள் வந்து பயத்தினால்தான் இப்படி செய்யறாங்க. நான் இதை செய்யாவிட்டால் ஒரு தாவீது மாதிரி இன்னும் அநேக தாவீதுகள் எனக்கு விரோதமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்து என்னுடைய ராஜ்யத்தை கவர்ந்து கொள்வார்கள். அதனால அந்த பயத்தின் அடிப்படையில எவ்வளவு பயங்கரத்தை உருவாக்கணுமோ அந்த அளவிற்கு பயங்கரத்தை உருவாக்குகிறார். ஆனால் அதே தாவீதுக்கு இவனை கொல்லும்படியான வாய்ப்பு சவுலை கொல்லும்படியான ஒரு வாய்ப்பு வந்தும் அந்த வாய்ப்பை பயன்படுத்த இல்லாமல் அந்த வாய்ப்பை தேவனுடைய மகிமைக்காக அதை திருப்பி கொடுக்கிறான் பாருங்க. அதுதான் வந்து பரிசுத்த ஆவியானவரின் நினைவு அவனுக்கு இருக்கு. அதாவது தாவீது வந்து செய்த எல்லா காரியமும் ஆவியானவரினால் நிரப்பப்பட்டவன் மாதிரி இல்லை. அவன் வந்து செய்கிற சில தவறான காரியங்கள் எல்லாம் வேதத்துல இதற்கு முன்பாக எல்லாம் இருக்கு, இதற்கு பின்பும் இருக்கு, ரொம்ப தவறான காரியங்கள். அதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவர் எல்லாம் பரிசுத்தமா எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு கேட்டு அவன் செய்தான் என்பதற்கு வேதத்திலே ஆதாரம் இல்லை. அவன் வந்து பரிசுத்த ஆவியானவரினால் நிறையப்பட்டவன். ஆனால் அவன் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த எல்லாரை பார்க்கலாம், தோழரை பார்க்கலாம், பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினாலே அவருடைய வழி நடத்துவதினாலே அவரை திருப்திப்படுத்தி அவருக்கு மகிமையாக அவருக்கு பிளீசிங்காக அவருக்கு முன்பாய் உத்தமனா இருந்தான் என்று நிச்சயமாக சொல்லலாம். அந்த உத்தமம் தேவனை சந்தோஷப்படுத்தினது. அதாவது விசுவாசம் மட்டும் இல்லட்டா தைரியமாக சவுலை கொலை பண்ணாமல் அவனால இருந்திருக்கவே முடியாது. ஏன் எந்த நாளும் சவுல் வந்து அவனை கொண்டு விட வேண்டும். அதாவது இவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்த ஒரே காரணத்திற்காக அவங்க எல்லாரையும் கொன்று போட்டு அவங்க பிள்ளைகளெல்லாம் கொன்று போட்டு எவ்வளவு பயங்கரத்தை செய்தான் அந்த சவுல். அவன் வந்து இவனுக்கு முன்பாக அருகாமையிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கான். வேதத்துல வேற போட்டிருக்கு அயர்ந்த நித்திரையில் தேவன் கொண்டு வந்தார் என்று போட்டிருக்கு. அப்போ தாவீது என்ன செய்ய போகிறான் என்று பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல பரலோக ராஜ்யமே பார்த்து கொண்டிருக்கிறது. அவன் என்ன செய்யறான், அவனுக்கு வந்த அந்த வாய்ப்பை தருணத்தை தேவனுடைய சமூகத்துல வச்சுட்டு ஆண்டவரே உம்மை நான் மகிமைப்படுத்துவேன், என் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினீர், அவன் நீராக அவனை எடுத்துக் கொள்ளாமல் அவனை வந்து ஒண்ணு செய்ய மாட்டான் என்று சொன்னான். அதை வந்து சொல்லி காட்டலாம். ஒரு நிமிஷத்துல அவனுடைய செயல்கள் வந்து சவுலுக்கு விளங்கி போயிட்டு ஒரு நிமிஷத்துல மனம் மாறி விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்கு நிறைந்து இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பகைஞர்கள் வந்து நம்ம கொலை செய்ய வந்தவர்கள் வந்து மனம் மாறுவதனாலே மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல இருக்கிறார் என்று நமக்கு எப்படி தெரியும், நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும் போது தெரியும். நம்முடைய வாழ்க்கை
திவ்ய சுவாபங்கள் நிறைந்திருக்கும் போது தெரியும். நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நிலை நிறுத்தி பார்க்க வேண்டும், நிறுத்து பார்க்க வேண்டும், உரசி பார்க்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது, நமக்கு நம்ம நம்ம இடத்துல இருப்பவர்களை நம்ம எப்படி நடத்துகிறோம், அவர்களை பற்றி எப்படி பேசுகிறோம், அவர்களை பற்றி எப்படி சிந்திக்கிறோம், தேவனுக்கு இருக்கிற மாதிரி அந்த அன்பின் அந்த காரியங்கள் நம்முடைய இதயத்துல இருக்கிறதா யோசித்து பார்க்கலாம். அப்படி யோசித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கை வந்து பரிசுத்த ஆவியானவரை அநேக நேரங்களிலே பிரியப்படுத்துகிற மாதிரி இல்ல. சரி, அப்படி பிரியப்படுத்துகிற மாதிரி இல்லட்டா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஏன் இந்த வாழ்க்கையில வந்து நம்ம அநேக காரியங்களை செய்யறோம், எதற்காக செய்யறோம்? நம்முடைய மகிழ்ச்சிக்காக செய்கிறோம். அரியணையிலே அமர்ந்து கிரீடத்தை எடுத்து தலையில வச்சுக்கிட்டா உடனே சந்தோஷம் வந்துருமா? வராது. அப்படி வந்த மாதிரி எல்லாம் தெரியல அவனுக்கு. அப்போ சந்தோஷம் எப்படி வரும்? சந்தோஷம் வந்து அந்த சந்தோஷம் உண்மையான சந்தோஷத்தை யார் கையில வச்சிருக்கா? தேவன் கரத்திலே வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை அவர்தான் கரத்துல வச்சு, அது அவர் கையில தான் இருக்கு. அவரை மகிமைப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்தி தான் அதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கோம். ஆயிரம் வெற்றிகள் அல்ல, அரியணைகள் அல்ல, கிரீடங்கள் அல்ல, செல்வம் அல்ல, உண்மையான சந்தோஷத்தோ அந்த அவருடைய நாமம் மகிமைப்படணும். அந்த மகிமையிலே நம்முடைய உள்ளம் வந்து நிறைஞ்சு பொங்கி வழியணும். இது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் அது தெரியும். அந்த சந்தோஷத்தை நாடி வாஞ்சிக்கிறான் தாவீது. மற்ற எல்லா சந்தோஷங்களும் போயிடும். அந்த சந்தோஷம் இருப்பது என்பதை உணராமலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டு கடந்து சென்று விட்டான் சவுல். அந்த சந்தோஷத்தை ருசி பார்த்த தாவீது அந்த சந்தோஷத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் மாற்றிக்கொண்டிருக்கிறான். அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். அவரை அறிகின்ற அறிவிலும் பெருகுவதும் அவருடைய சந்தோஷத்திலே நிலை நிற்பதும் மாற்றுப்பள்ளை வாழ்க்கையிலே அவன் தெரிந்து கொண்டபடிதானே அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கும் எல்லா சம்பவங்களையும் தேவனுடைய சமூகத்திலே உத்தமமா இருக்கிறதா என்று சொல்லி உரசி பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருந்தா நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படி நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தாவியானவரை நாள் நிறைந்திருக்கும். நம்மளோடு அவர் சந்தோஷமாய் தங்கி இருப்பார். நீதி, உத்தமம், சத்தியம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்கலாம். அந்த நிறைவு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நம்முடைய இதயம் எப்பொழுதும் மகிழ்ச்சியினாலே பொங்கிக் கொண்டிருக்கும். அந்த உலகம் கொடுக்க கூடாத சந்தோஷம், இந்த உலகத்துல இருக்கும் வெற்றிகள் கொடுக்க கூடாத சந்தோஷம், இந்த உலகத்துல இருக்கும் செல்வம் கொடுக்க கூடாத அந்த சந்தோஷம் இந்த வாழ்க்கையில நிறைவாய் இருக்கும். அந்த சந்தோஷம் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நர்மையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாவீது இந்த தருணத்திலே நடந்து கொண்ட மாதிரி எங்களுடைய வாழ்க்கை இருக்க விடுவோம். எங்களுடைய பகைவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு கண்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டாலும் அவர்களை குறித்து குற்றம் சொல்லாதபடிக்கு கிருபைகளை எங்களுக்கு தாரும். நன்மை செய்யும் போது எங்களுக்கு பகைவர்களாய் இருப்பவர்களுக்கும் நன்மை செய்யும் போது அந்த வாய்ப்பு எங்களுக்கு வரும்போது அதை செய்ய எங்களுக்கு அனுகிரகம் செய்யலாம். உங்களுடைய பிள்ளையிருந்த அந்த திவ்ய சுவாபங்கள் எங்களுக்கு வரட்டும் சுவாமி. அதனால நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அதனால எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படட்டும். அவருடைய சந்தோஷம் எங்களிலே நிறைவாக. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. தாயாகிடும் வேளையும் வந்ததே, நாமங்களெல்லாம் பாழை போயிட்டே, கொடுப்பாய் உன்னை தேசத்திற்கான்
கர்த்தாவே உம்மை உயர்த்தி கூறிடவே உம்மில் தளி கொண்டு மகிழ்ந்திடவே எம்மை உயிர்த்தியும் திரும்பவுமே உயிர்த்தியும் ஓ கர்த்தாவே ஓ கர்த்தாவே